லண்டனில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு தவறை கண்டுபிடித்த குடும்பம், கல்லறையால் ஏற்பட்ட குழப்பம். லண்டனில் வாழும் குடும்பம் ஒன்று தவறான கல்லறையில் தந்தைக்கு அஞ்சலி செலுத்தி வந்ததை 17 ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டறிந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. லண்டனைச் சேர்ந்த பெல் குடும்பத்தின் தந்தையின் கல்லறையில் தவறான தலைக்கல் பொருத்தப்பட்டதை அவரின் குடும்பத்தினர் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்தனர். அதனை அவர்கள் 2005 ஆண்டு அதே தேவாலயத்தின் இடுகாட்டில் தங்களது தாயின் நல்லுடலை அடக்கம் செய்யச் சென்ற போது கண்டுபிடித்தனர். தேவாலயத்தில் விசாரணை செய்த போது அது குறித்த பதிவுகள் மோசமான நிலையில் பராமரிக்கப்பட்டது தெரிய வந்தது. அதைப்போன்ற ஏனைய பிழைகளும் நேர்ந்திருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த தேவாலய நிர்வாகி ஒருவர் நடந்ததை எண்ணி மனம் வருந்துவதாக கூறினார். மீண்டும் இத்தகைய தவறு நேராமல் தவிர்க்கும் சில வழிமுறைகளை அவர் பரிந்துரைத்தார். 2005 ஆண்டில் கல்வெட்டு தொழிலாளி தலை கல்லை தவறான கல்லறையின் மீது பொருத்தியதாக கூறினார். தவறான நடைமுறை, மோசமான பதிவுகளின் காரணமாக அந்த தவறை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. பதிவுகளை குறித்துக் கொண்ட தேவாலய ஊழியர் காலமான பிறகு அந்த குறிப்புகள் தேவாலயத்தின் மற்ற அதிகாரிகளிடம் முறையாக ஒப்படைக்கப்படவில்லை. அதன் பின்னர் அவை தொலைந்து போயின என்று தெரிவிக்கப்பட்டது. நல்லடக்கச் சடங்கின் போது தேவாலய ஊழியர் ஒருவர் அதில் கலந்து கொண்டு தலைக்கல் அடக்கம் செய்யப்படுபவருக்கு உரியதுதானா என்பதனை உறுதி செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.